அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கடந்த ஆண்டு 2019 நடைபெற்ற நீட் தேர்வில் கேட்கப்பட்ட தாவர வினா விடைகளை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் கலந்துரையாட இருக்கின்றோம். இங்கு கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட வினாவானது மிக எளிமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த வீடியோ முடிவில் தெரிந்து கொள்வீர்கள். கிராஸ் லீவ்ஸ் curl inwards during very dry weather. Select the most appropriate reason from the following: tylosis in vessels, closure of stomata, placidity of bullibomb cells, sinkage of air spaces in spongy mesophyll. The correct answer: placidity of bullibomb cells. Here grass is the monocot plants. Grass leaves are parallel in venation. It is a isobilateral in leaves. Here the bullibomb cells are present. It is used to the leaves curls inwards and backwards, the nature of the leaves. புற்களில் இலைகள் மிகவும் வறண்ட வானிலையின் போது உள்நோக்கி சுருள்கிறது. இதற்குரிய பொருத்தமான காரணத்தை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்வு செய்யவும். சைல குழாய்களில் காணப்படும் டைலோசஸ், இலைத்துளைகள் மூடப்படுகிறது, புல்லிபாம் செல்களின் தளர்வு, ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல்களில் காற்று இடைவெளி சுருக்கமடைகிறது. சரியான பதில் புல்லிபாம் செல்களின் தளர்வு ஆகும். புற்கள் என்று சொன்னால் உருவித்தலை தவிர வகுப்பின் கீழ் வரும். அங்கு இருபக்க ஒருங்கமைந்த இலைகள் காணப்படும், அதாவது ஐசோபைலேட்ரல் இலைகள் காணப்படும். இந்த இலைகளினுடைய புறப்பரப்பில், இலைகளினுடைய மேற்புறப்பரப்பில் புல்லிபாம் செல்கள் காணப்படும். இது இலைகள் சுருள்வதற்கு பயன்படுகிறது. இது உருவித்தலை தாவரங்களுக்கு உண்டான பண்பாக கருதப்படுகிறது. வாட் ட்ரிகர்ஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் புரோடாக்சின் டு ஆக்டிவ் டாக்சின் ஆஃப் பெசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் இன் போல்வாம்? அசிடிக் பிஹெச் ஆஃப் ஸ்டொமக், பாடி டெம்பரேச்சர், மாய்ஸ் சர்ஃபீஸ் ஆஃப் மிட்ஜட், அல்கலைன் பிஹெச் ஆஃப் கட். கரெக்ட் ஆன்சர் அல்கலைன் பிஹெச் ஆஃப் கட். எந்த காரணி போல் புழுவில் உள்ள போல்வாம் பெசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் மூல நச்சுப்பொருளை பிடி நச்சுப்பொருளாக்கி செயலை தூண்டுகிறது? பிடி நச்சுப்பொருளா பிடி டாக்சின். வயிற்றின் அமிலத்தன்மை பிஹெச், உடல் வெப்பநிலை, நடு உணவுக்குழலின் ஈரமான பரப்பு, உணவுக்குழலின் காரத்தன்மை. இது உணவுக்குழலின் காரத்தன்மை பிஹெச் மாற்றி அமைத்து உணவுக்குழலை உட்புறமாக சிதைவடைய செய்து அந்த உயிரினத்தை அழியச் செய்கிறது. செலக்ட் த கரெக்ட்லி ரிட்டன் சயின்டிபிக் நேம் ஆஃப் மேங்கோ விச் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்ட் பை கரோலஸ் லினயஸ். மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேஞ்சிஃபெரா இண்டிகா கரோலஸ் லின், மேஞ்சிஃபெரா இண்டிகா லின், மேங்கிஃபெரா இண்டிகா. கரெக்ட் ஆன்சர் மேஞ்சிஃபெரா இண்டிகா லின். கரோலஸ் லினயஸ் அவர்களால் முதன் முதலில் விவரிக்கப்பட்டு சரியான எழுதப்பட்ட மாமரத்தின் அறிவியல் பெயரை தேர்ந்தெடு. மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேஞ்சிஃபெரா இண்டிகா கார் லின், மேஞ்சிஃபெரா இண்டிகா லின், மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேஞ்சிஃபெரா இண்டிகா லின் என்பது சரியான பதில். கரோலஸ் லினயஸ் என்பவர் வகைப்பாட்டியலின் தந்தை. முதன் முதலில் இருசொற்பெயரிடும் முறையை கஸ்பர்ட் பாகின் என்பவர் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் கரோலஸ் லினயஸ் என்பவர் அவர்களால் இருசொற்பெயரிடும் முறையானது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. பிற்காலத்தில் ஐசிபிஎன் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நோமன்கிளேச்சர் அவர்களுடைய விதிமுறைகளின்படி ஆத்தர் சைட்டேஷன் ஆசிரியர் பெயர் குறித்தல் என்ற கருத்தின்படி எந்த ஒரு நபர் ஒரு தாவரத்தை கண்டுபிடித்து முதலில் பெயர் சூட்டுகிறாரோ அவருடைய பெயர் இருசொற்பெயருக்கு பின்னால் சுருக்க குறியீட்டில் எழுத வேண்டும் என்பது ஆசிரியர் பெயர் குறித்தல் என்று அழைக்கப்படும். ஹூ டிஸ்கவர்ட் அண்ட் நேம் த பிளான் ஹிஸ் நேம் இண்டிகேட்டட் ஆஃப் த ஸ்பீசிஸ் நேம் இன் த ஷார்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் ஆத்தர் சைட்டேஷன் பேஸ்ட் ஆன் த ஐசிபிஎன் ரூல்ஸ். அந்த வகையில் மேங்கிஃபெரா இண்டிகா என்ற மாமர தாவரத்திற்கு லினயஸ் கண்டுபிடித்து பெயரிட்டதால் அவருடைய பெயரானது மேஞ்சிஃபெரா இண்டிகா என்று லின் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. செல்ஸ் இன் ஜி ஜீரோ பேஸ் டெர்மினேட் த செல் சைக்கிள், எக்ஸிட் த செல் சைக்கிள், என்டர் த செல் சைக்கிள், சஸ்பெண்ட் த செல் சைக்கிள். எக்ஸிட் த செல் சைக்கிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜி ஜீரோ நிலையில் உள்ள செல்கள் செல் சுழற்சியை முடிவுறச் செய்யும்,
செல் சுழற்சியை விட்டு வெளியேறும், செல் சுழற்சியின் உள் நுழையும், செல் சுழற்சியை சிறிது காலம் தற்காலிகமாக நிறுத்தும். இந்த செல் சுழற்சியில் இந்த நிலையானது எக்ஸிட் த செல் சைக்கிள், செல் சுழற்சியை விட்டு வெளியேறக்கூடிய நிலை. இதில் பல நிலைகள் காணப்படுகிறது. ஃப்ளோயம் இன் ஜிம்னோஸ்பம்ஸ் லாக்ஸ் போத் சீவ் டியூப்ஸ் அண்ட் கம்பானியன் செல்ஸ், அல்புமினஸ் செல்ஸ் அண்ட் சீவ் செல்ஸ், சீவ் டியூப்ஸ் ஒன்லி, கம்பானியன் செல்ஸ் ஒன்லி. சரி, கரெக்ட் ஆன்சர் போத் சீவ் டியூப்ஸ் அண்ட் கம்பானியன் செல்ஸ். ஜிம்னோஸ்பம்களில் ஃப்ளோயத்தில் இவை காணப்படுவதில்லை, சல்லடை குழாய்கள் மற்றும் துணை செல்கள் காணப்படுவதில்லை என்பது சரியான பதில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? கேட்க, ஈஸ்ட் ஹாவ் ஃபிலமெண்டஸ் பாடிஸ் வித் லாங் த்ரெட்லெக் ஹைஃபே, மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸ் ஆர் எடிபிள் டெலிகசிஸ், கிளாவிசெப்ஸ் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் மெனி அல்கலாய்ட்ஸ் அண்ட் எல்எஸ்டி, கொனிடியா ஆர் ப்ரொடியூஸ் எக்ஸோஜினஸ்லி அண்ட் ஆஸ்கோஸ்போர்ஸ் எண்டோஜினஸ்லி. கரெக்ட் ஆன்சர் ஈஸ்ட் ஹாவ் ஃபிலமெண்டஸ் பாடிஸ் வித் லாங் த்ரெட்லெக் ஹைஃபே இஸ் த இன்கரெக்ட் ஒன். பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது? தவறானது கேள்வி சரியாக இது போன்ற கேள்விகளை சரியாக உற்று நோக்க வேண்டும். தவறானது, ஈஸ்டுகள் இழைகளை போன்ற உடல் அமைப்பு பெற்றிருக்கும், அவற்றில் நீண்ட நூல் போன்ற ஹைஃபாக்கள் காணப்படும். ஈஸ்ட் வந்து ஒரு கோல வடிவ அமைப்பை பெற்று காணப்படும், ஒரு முட்டை வடிவ அமைப்பு பெற்றது. அது இங்கு இழை என்று கொடுத்திருப்பதால் அந்த பதிலே தவறானது. மற்றபடி மோரல்கள் உணவு காளான் மற்றும் ட்ரஃபல்கள் நிலத்தடி காளான் விரும்பி உண்ணக்கூடியவை. கிளாவிசெப்ஸ் என்ற ஒரு பூஞ்சையிலிருந்து பல அல்கலாய்டுகள் மற்றும் எல்எஸ்டிக்கள் என்பது பிரித்தெடுக்கப்படுகிறது. கொனிடியங்கள் புறவெளி பெருக்கமாகவும், ஆஸ்கோஸ்போர்கள் அகவெளி பெருக்கமாகவும் தோற்றுவிக்கப்படுகின்றன. இங்கு தவறான பதில் ஈஸ்ட் ஆனது இழை போன்ற அமைப்பை பெற்றிருக்கும் என்பது தவறான பதிலாகும். இட் டேக்ஸ் வெரி லாங் டைம் ஃபார் பைனாப்பிள் பிளான்ஸ் டு ப்ரொடியூஸ் ஃபிளவர்ஸ். விச் காம்பினேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் கேன் பி அப்ளைட் டு ஆர்டிஃபிஷியலி இன்டூஸ் ஃபிளவர்ஸ் இன் பைனாப்பிள் பிளான்ஸ் த்ரூஅவுட் த இயர் டு இன்க்ரீஸ் த ஈல்டு? ஏ சைட்டோகைனின் அண்ட் அப்சிசிக் ஆசிட், ஆக்சின் அண்ட் எத்திலின், ஜிப்ரலின் அண்ட் சைட்டோகைனின், ஜிப்ரலின் அண்ட் அப்சிசிக் ஆசிட். ஆக்சுவலி தெர் ஆர் ஃபைவ் மோர் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆர் பிரசன்ட், ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின் அண்ட் அப்சிசிக் ஆசிட். ஈச் ஹார்மோன் பிளே அ வைட்டல் ரோல் இன் த ஃபிசியலாஜிக்கல் குரோத் ஆஃப் பிளான்ஸ். ஹியர் த கரெக்ட் ஆன்சர் ஆக்சின் அண்ட் எத்திலின் ப்ரமோட்ஸ் த ஃப்ரூட்டனிங் ஆஃப் ஃப்ரூட்டனிங் அண்ட் ஃப்ளோரிங் ஆஃப் த பைனாப்பிள் பிளான்ட். அன்னாச்சி தாவரத்தில் மலர்களில் மலர்வதற்கு மிக நீண்ட காலமாகும். இந்த ஹார்மோன்களை அன்னாச்சி தாவரங்களுக்கு செலுத்தும் பொழுது செயற்கையாக மலர்தல் தூண்டப்பட்டு வருடம் முழுவதும் அதன் மகசூலை அதிகரிக்கும். சைட்டோகைனின் மற்றும் அப்சிசிக் அமிலம், ஆக்சின் மற்றும் எத்திலின், ஜிப்ரலின் மற்றும் சைட்டோகைனின், ஜிப்ரலின் மற்றும் அப்சிசிக் அமிலம். இங்கு ஆக்சின் மற்றும் எத்திலின் என்பது சரியான பதில். பொதுவாக ஹார்மோன்களை பொறுத்தவரையில் ஐந்து வகையான ஹார்மோன் காணப்படுகிறது: ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின் அண்ட் அப்சிசிக் அமிலம். திசு வளர்ப்பு முறையில் வளர்ப்பு ஊடகத்தில் ஆக்சினை சேர்க்கும் பொழுது கேலஸில் இருந்து வேர் உருவாகும், சைட்டோகைனினை சேர்க்கும் பொழுது கேலஸில் இருந்து தண்டு உருவாகும், இரண்டையும் சேர்க்கும் பொழுது வேர் மற்றும் தண்டு உருவாகும். அது திசு வளர்ப்பு முறையில். இங்கு கேட்கப்பட்ட கேள்வியில் மலர்வதற்கு பயன்படும் ஹார்மோன் ஆக்சின் மற்றும் எத்திலின் என்பது சரியான பதிலாகும். பொதுவாக எத்திலினை பொறுத்தவரை காயை கனியாக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய வாயு நிலையில் உள்ள ஒரு ஹார்மோன் ஆகும் என்பது நீங்கள் படித்தறிந்த ஒன்றாகும். Conversion of glucose to glucose 6 phosphate, the first irreversible reaction of glycolysis, is catalyzed by first one, phosphofructokinase, aldolase, hexokinase, enolase. The correct answer, hexokinase. Glycolysis in முதல் மீளா வினையானது குளுக்கோஸினை குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாற்றுவதாகும். இதன் கிரியா உக்கி, இதனுடைய நொதி எது? பாஸ்போபிரக்டோகைனேஸ், ஆல்டோலேஸ், ஹெக்ஸோகைனேஸ், இனோலேஸ். ஹெக்ஸோகைனேஸ் என்பது சரியான பதிலாகும். கிளைகாலிசிஸ் இத ஸ்வீட் லைசிஸ், இனிப்பு பிளப்பு, அதாவது சுவாசித்தலில் நான்கு நிலைகளில் முதல் நிலையாக காணப்படக்கூடியது. அதாவது காற்று சுவாசம், காற்றற்ற சுவாசம் என்று இரண்டு வகையான சுவாசத்திலும் இந்த வகையான
இந்த நிலை கிளைகாலிசிஸ் ஆனது காணப்படும். இது இனிப்பு பிளப்பு என்று அழைக்கப்படும். இங்கு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஆனது இறுதியாக 6 மூலக்கூறு கார்பன் கொண்ட குளுக்கோஸ் ஆனது இறுதியில் பைருவிக்கமிலமாக மாற்றப்படுகின்ற நிகழ்ச்சி தான் கிளைகாலிசிஸ் என்று அழைக்கப்படும். அந்த நிகழ்வினுடைய வினையைத்தான் இங்கு இறுதி இடையில கேட்டிருக்கிறார்கள். அந்த நொதி ஹெக்ஸோகைனேஸ் ஆகும். The Earth Summit held in Rio de Janeiro in 1992 was called for immediate steps to discontinue use of CFCs that were damaging the ozone layer, to reduce carbon dioxide emissions and global warming, for conservation of the biodiversity and sustainable utilization of its benefits, to assess threat posed to native species by invasive weed species. Correct answer, for conservation of biodiversity and sustainable utilization of its benefits. 1992 ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற புவிசார் உச்சி மாநாட்டின் கருது பொருள், உயிர் பன்மயத்தை வளங்காத்து அதன் நிலையான பயன்களை பெற வேண்டும். த பயோடைவர்சிட்டி மெயின்டெனன்ஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன் ஆஃப் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் என்பது சரியான பதிலாகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ் ஆஸ் எ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ்? லாக்டோபெசில்லஸ், ட்ரைகோடெர்மா, குளோரல்லா, அனபினா. ட்ரைகோடெர்மா விரிடி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்வருவனவற்றுள் தாவர நோய்களை கட்டுப்படுத்தும் உயிர் கட்டுப்பாட்டு காரணி எது? லாக்டோபெசில்லஸ், ட்ரைகோடெர்மா, குளோரல்லா, அனபினா. ட்ரைகோடெர்மா விரிடி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாக்டோபெசில்லஸ் இஸ் த பாக்டீரியா. இட் இஸ் நாட் இன்வால்விங் இன் த பயோ கண்ட்ரோல். குளோரல்லா இஸ் த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆல்கே, விண்வெளி ஆய்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆல்கே. நாஸ்டாக் அனபினா, நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வில் பயன்படக்கூடிய பாசிகளாகும். இங்கு ட்ரைகோடெர்மா இஸ் த கரெக்ட் ஆன்சர். சைலம் டிரான்ஸ்லோகேட்ஸ் வாட்டர், மினரல் சால்ஸ், சம் ஆர்கானிக் நைட்ரஜன் அண்ட் ஹார்மோன்ஸ். வாட்டர் ஓன்லி, வாட்டர் அண்ட் மினரல் சால்ஸ் ஓன்லி, வாட்டர், மினரல் சால்ஸ் அண்ட் சம் ஆர்கானிக் நைட்ரஜன் ஓன்லி. வாட்டர் அண்ட் மினரல் சால்ஸ் ஓன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சைலம் இதனை கடத்துகிறது. நீர், கனிம உப்புக்கள், கரிம நைட்ரஜன் மற்றும் ஹார்மோன்கள். நீர் கனிம உப்புக்கள் மற்றும் கரிம நைட்ரஜன். நீர் மற்றும் கனிம உப்புக்கள் சரியான பதில். இந்த கேள்வியை சற்று பார்த்தீர்களானால், வெரி லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் நான் இது கருதுகிறேன். ஏனெனில் சைலம் டிரான்ஸ்லொகேட் வாட்டர், ஃப்ளோயம் டிரான்ஸ்லொகேட் food substance. Xylem has a upward movements, phloem has a downward movements. Xylemத்திற்கு மேல் நோக்கி கடத்தக்கூடிய தன்மையும், phloemத்திற்கு கீழ் நோக்கி கடத்தக்கூடிய தன்மையும் உண்டு. Xylem நீரை கடத்தும், phloem உணவுப் பொருளை கடத்தும். இரண்டும் உப்புக்களானது கரைந்த நிலையிலே கடத்தக்கூடிய தன்மையுடையது என்பதை ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு நிலையிலேயே இந்த கேள்விகளை படிக்கிறோம். ஆனால் இங்கு நீட்ல ரொம்ப எளிமையான கேள்விகள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். The concept of omnicellular, e-cellular regard cell division was first proposed by Aristotle, Rudolf Virchow, Theodor Schwann, Sladen. Rudolf Virchow is the correct answers. Omnicellular, e-cellular என்ற செல் பகுப்பு சார்ந்த கோட்பாட்டை முதலில் கூறியவர் Aristotle, Rudolf Virchow, Theodor Schwann and Sladen. Rudolf Virchow என்பவர் சரியான பதில். செல் கோட்பாடு Sladen மற்றும் வான் கொடுத்த கோட்பாடு, எல்லா உயிரினங்களும் செல்களானவை, எல்லா செல்களிலும் உட்கரு காணப்படும். ஆனால் ருடால்ஃப் விர்ச்சோ இந்த ஆம்னிஸ் செல்லுலா ஈ செல்லுலா என்ற கருத்து ஒரு செல்லில் இருந்துதான் இன்னொரு செல் உருவானது என்ற கருத்தை ருடால்ஃப் விர்ச்சோ அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனுடைய பொருள் அதான், ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல் உருவாகி இருக்கிறது, ஒன்றிலிருந்து இன்னொரு உருவானது என்பதனுடைய மொழியாக்கம் தான் அந்த வார்த்தை. Match the following genes of black operon with their respective products. I gene, Z gene, A gene, Y gene. Here, beta galactosidase, permease, repressor and transacetylase. Now, option of pathina, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். பட் இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டாண்டர்டாக படிச்சிருப்பீங்க கரெக்டா. I gene, it is responsible for repressor gene. Z gene, it is beta galactosidase.
A gene, it is a transacetylase. Y gene, it is a permease. இது ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன். லாக் ஓபரானின் ஜீன்களை அதன் விளைபொருளோடு பொறுத்துக. ஐ ஜீன் ஒடுக்கி, இசட் ஜீன் பீட்டா கேலக்டோசிடேஸ், ஏ ஜீன் டிரான்சஸ்டலேஸ், ஒய் ஜீன் பெர்மியேஸ். இதுதான் சரியான பதில். இதெல்லாம் ஸ்டாண்டர்டா மெமரியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இது ரெஸ்பிரேட்டரி க்வெஸ்சன் ஆஃப் ஆர்கியூ வேல்யூ ஆஃப் ட்ரைபால்மிட்டின். ட்ரைபால்மிட்டின் ஆர்கியூ வேல்யூ 0.7. இங்க இட் இஸ் எ ட்ரைபால்மிட்டின் சுவாச ஈவு 0.7 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொதுவாக ட்ரைபால்மிட்டின் இஸ் அ ஃபேட்டி ஆசிட், ஒரு கொழுப்பு. இங்கு இதனுடைய ரேஞ்ச் 0.7 or 0.71 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் என்று பார்க்கும்பொழுது அதனுடைய சுவாச ஈவானது அதிகமாக கொண்டே இருக்கும். இப்போ ஒரு குளுக்கோஸினுடைய சுவாச ஈவு என்று பார்த்தால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதில் எனர்ஜி கண்டென்ட் அதிகம், அதில் எனர்ஜி குறைவாக இருக்கும். Which of the following statements regarding mitochondria is incorrect? Mitochondrial matrix contains single circular DNA molecule and ribosomes. Outer membrane is permeable to monomers of carbohydrates, fats and proteins. Enzymes of electron transport are embedded in outer membrane. Inner membrane is convoluted with infoldings. Which of the following statement regarding the mitochondria is incorrect? இது 7th standard bookல இந்த டைட்டில் இருக்குது. ஒரு மைட்டோகாண்ட்ரியா செல் ஆர்கனல்ஸ்ல டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் இஸ் த மைட்டோகாண்ட்ரியா. பவர் ஆஃப் த செல் இஸ் த மைட்டோகாண்ட்ரியா. டூ லேயர்ஸ், அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் அண்ட் மேட்ரிக்ஸ். த இன்னர் மெம்பரேன் ஹேஸ் இன்ஃபோல்டிங்ஸ் கால்ட் அஸ் கிறிஸ்டி. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா திஸ் க்வெஸ்சன். த என்சைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆர் எம்பெடட் இன் த அவுட்டர் மெம்பரேன். ஹியர் த இன்கரெக்ட் ஒன் இஸ் த தேர்ட் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட் ஒன். மைட்டோகாண்ட்ரியா தொடர்பாக கொடுக்கப்பட்டுள்ள எந்த கூற்று தவறு? ஒரு 7ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. செல் நுண்ணுறுப்புகளில் மைட்டோகாண்ட்ரியா என்பது செல்லின் சக்தி மையம், சக்தி உலை என்று அழைக்கப்படுகிறது. இதில் வெளியுறை, உள்ளுறை என்று இரண்டு உரைகள் காணப்படும். உட்பகுதியில் மேட்ரிக்ஸ் என்ற தளப்பொருள் காணப்படும். உள்ளுறையானது உட்புறமாக நீண்ட நீட்சிகளை பெற்று கிறிஸ்டே போன்ற ஒரு அமைப்புகளை பெற்று காணப்படும். அதனுடைய அமைப்பு இதில் சிறிது அளவு டிஎன்ஏ இழைகள் கூட காணப்படும். இங்கு தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது வெளிப்புற படலத்தில் எலக்ட்ரான் கடத்தலுக்கான நொதிகள் பொதிந்துள்ளன என்பது தவறான பதிலாகும். மீதி அனைத்துமே அதை பொறுத்தவரை, மைட்டோகாண்ட்ரியாவை பொறுத்தவரை சரியான பதிலாகும். த ஷார்டர் அண்ட் லாங்கர் ஆர்ம்ஸ் ஆஃப் சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் பி ஆர்ம் அண்ட் கியூ ஆர்ம் ரெஸ்பெக்டிவ்லி. சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்களில் குட்டை மற்றும் நீண்ட கரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பி கரம் மற்றும் கியூ கரமானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பியூரின்ஸ் ஃபவுண்ட் போத் இன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் ஏ சைட்டோசின் அண்ட் தைமின், அடினைன் அண்ட் தைமின், அடினைன் அண்ட் குவானின், குவானைன் அண்ட் சைட்டோசின். டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ஆகிய இரண்டிலும் காணப்படும் பியூரின்கள் எவை? டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இரண்டிலும் காணப்படக்கூடியது அடினைன் மற்றும் குவானைன் ஆகும். இங்கு பியூரின் மற்றும் பிரிமிடின்கள் என்பவை அடினைன் குவானைன் என்பது பியூரின்கள் என்றும், சைட்டோசின் தைமின் என்பவை பிரிமிடின்கள் என்று அழைக்கப்படும். டிஎன்ஏவாக இருந்தால் சைட்டோசின் தைமினும், ஆர்என்ஏவாக இருந்தால் சைட்டோசினோடு யுராசிலும் இணைந்து காணப்படும். இங்கு பியூரின் என்று கேட்கும்பொழுது அடினைன் அண்ட் குவானைன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following pair of organelles does not contain DNA? டிஎன்ஏவை பெற்றிராத நியூக்ளியர் என்வலப் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா அண்ட் லைசோசோம்ஸ், குளோரோபிளாஸ்ட் அண்ட் வேக்யூல்ஸ். லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள நுண்ணுறுப்புகளில் எதில் டிஎன்ஏ இல்லை? உட்கருசூழ் படலம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா இரண்டிலுமே இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா மற்றும் லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும் லைசோசோம்ல இருக்காது. குளோரோபிளாஸ்ட் மற்றும் குமிழ்கள், குளோரோபிளாஸ்ட் இருக்கும் குமிழ் இருக்காது. கரெக்ட் ஆன்சர் லைசோசோம் அண்ட் குமிழ்கள். இங்கு டிஎன்ஏ கிடையாது. அண்டர் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் வில் தேர் பி நோ சேஞ்ச் இன் த ரீடிங் ஃப்ரேம் ஆஃப் ஃபாலோயிங் எம்ஆர்என்ஏ? ஃபைவ் பிரைமர் டு ஏஏ சிஏ ஜி சிஜிஜி யூ ஜி சியூ ஏ யூயு த்ரீ பிரைமர் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. த இங்கே டெலிஷன் ஆஃப் ஜிஜியு ஃப்ரம் செவன்த், எயித் அண்ட் நைன்த் பொசிஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எம்ஆர்என்ஏவின்
எந்த நிலைமையில் வாசிக்கப்படும் சட்டத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீக்வன்ஸில் 7, 8 மற்றும் 9 இடத்தில் ஜிஜியுவின் நீக்கமானது அதுதான் வந்து மாற்றம் ஏற்படாத கூடிய ஒரு இடமாக இருக்கும். Which of the following methods is suitable for the disposal of nuclear waste? Bury the waste within the rocks deep below the earth's surface. Shoot the waste into space. Bury the waste under the Antarctic ice cover. Dump the waste within the rocks under the ocean. The correct answer, bury the waste within rock deep below earth surface. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அணுக்கழிவுகளை அகற்றுவதற்கான மிகச்சிறந்த முறை, பூமி பரப்பின் கீழ் உள்ள பாறைகளுக்கு இடையே ஆழமான இடத்தில் கழிவுகளை புதைத்தல், கழிவுகளை விண்வெளியில் செலுத்துதல், கழிவுகளை அண்டார்டிக் பனிமுறைகளுக்கு கீழ் புதைத்தல், ஆழ்கடலில் உள்ள பாறைகளுக்கு இடையே கழிவுகளை கொட்டி வைத்தல். பூமி பரப்பின் கீழ் உள்ள பாறைகளுக்கு இடையே ஆழமான இடத்தில் கழிவுகளை புதைத்தல் என்பது சரியான பதிலாகும். நீங்க கூட கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் படிச்சிருப்பீங்க, வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை, இவேஸ்ட் என்று அழைக்கக்கூடிய பொருட்களை கடற்கரையில கொண்டு வந்து மிக அதிகமான அளவிலே கடற்கரையில் கொட்டி விட்டார்கள் என்று படித்திருப்பீர்கள். ஆனால் சரியான பதில், இங்கு பொறுத்தவரை அணுக்கழிவுகளை பூமி பரப்பின் கீழ் உள்ள பாறைகளுக்கு இடையே ஆழமான இடத்தில் புதைத்தலே என்பது சரியான பதிலாகும். வேரியேஷன்ஸ் காஸ்ட் பை மியூட்டேஷன் அஸ் ப்ரப்போஸ்ட் பை ஹியூகோ டிவரிஸ். ஸ்மால் அண்ட் டைரக்ஷன்லெஸ், ரேண்டம் அண்ட் டைரக்ஷனல், ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ், ஸ்மால் அண்ட் டைரக்ஷனல். ஹியூகோ டிவரிஸின் கூற்றுப்படி, சடுதி மாற்றத்தினால் உருவாகும் மாறுபாடுகள் சிறிய மற்றும் திசைகள் அற்றது, பரவலானவை மற்றும் திசைகள் கொண்டிருக்கும். பரவலானவை மற்றும் திசைகள் அற்றது, சிறிய மற்றும் திசைகள் கொண்டிருக்கும். சரியான பதில், பரவலானவை மற்றும் திசைகள் அற்றது. திடீர் மாற்றம், மியூட்டேஷன், ஹியூகோ டிவரிஸ், சடன் சேஞ்ச் இன் தி ஆர்கானிசம் இஸ் கால்ட் மியூட்டேஷன், சடுதி மாற்றம் என்ற. மியூட்டேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை ஹியூகோ டிவரிஸ் இந்த ஈனோதீரா லமார்க்கியானா இந்த பிளான்ஸ் அண்ட் ட்ரோசோஃபைலா இன் அனிமல். இந்த திடீர் மாற்றம் இயற்கையாக நடைபெறக்கூடிய திடீர் மாற்றம், தூண்டக்கூடிய ஆர்டிஃபிஷியல் திடீர் மாற்றம், நேச்சுரல் மியூட்டேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மியூட்டேஷன், இரண்டு வகையாக திடீர் மாற்றங்கள் பிரிக்கப்படுகிறது. பல்வேறு வகையில் இது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன் ஆன்டிரைனம் மேஜஸ் ஸ்னாப் டிராகன், எ ரெட் பிளார் வாஸ் கிராஸ் வித் எ ஒயிட் பிளார் அண்ட் F1 ஜெனரேஷன் பிங்க் பிளார்ஸ் வேர் அப்டைன். வென் பிங்க் பிளார்ஸ் வேர் செல்ஃப் த F2 ஜெனரேஷன் ஷோட் ஒயிட் ரெட் பிங்க் பிளாஸ். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். லா ஆஃப் செக்ரிகேஷன் டஸ் நாட் அப்ளை இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டஸ் நாட் ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ். பிங்க் கலர் இன் F1 இஸ் டியூ டு த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ரேஷியோ ஆஃப் F2 இஸ் ரெட் பிங்க் அண்ட் ஒயிட். த ரேஷியோ குவார்டர் 4:2 அண்ட் குவார்டர் ஒயிட். த ரேஷியோ இட் இஸ் 1:2:1. Here, choose the incorrect statement. Law of segregation does not apply. Here, the question is based on the incomplete dominance. அதாவது முழுமை பெறா ஓங்குதன்மையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்டிரைனம் என்ற தாவரங்களில் சிவப்பு மலர்கள் மற்றும் வெள்ளை மலர்களோடு ஒரு கலப்பு செய்தால் F1 இளஞ்சிவப்பு மலர்கள் பெறப்பட்டன. இளஞ்சிவப்பு நிற மலர்களை தற்கலப்பு செய்தால் F2 வெள்ளை, சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிற மலர்கள் பெறப்பட்டன. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்களில் எது தவறானது? தனித்து பிரிதல் விதி இச்சோதனைக்கு பொருந்தாது என்பது சரி. இந்த சோதனை ஓங்கு பண்பு தத்துவத்தை பின்பற்றுவதில்லை. ஓங்கு பண்பு தத்துவத்தை முழுமையாக பின்பு, இது முழுமை பெறா ஓங்கு தன்மை. F1 இளஞ்சிறப்பு மற்றும் முழுமை பெறா தன்மை ஓங்கு தன்மை காரணமாக தோன்றியது. F2 விகிதாச்சாரம் 1:2:1 என்று உள்ளது. சிவப்பு, இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிறமலர்கள் 1:2:1 என்ற விகிதத்தில் உருவாகிறது. Placentation in which ovules develops on the inner wall of the ovary or in peripheral part is called parietal placentation. எந்த சூல் ஒட்டு முறையில் சூல்கள் சூலக அறையின் உட்சுவரின் மீதோ அல்லது வெளிப்புற எல்லைப் பகுதியிலோ ஒட்டியோ காணப்படும்? சுவர் சூல் ஒட்டு முறை என்பது சரியான பதிலாகும். Match the following organisms with the products they produce. Lactobacillus, Saccharomyces cerevisiae, Aspergillus niger, Acetobacter acidi. ஃபர்ஸ்ட் ஒன், லாக்டோபெசில்லஸ் ப்ரொடியூஸ் கர்ட், பாலை தயிராக மாற்றக்கூடியது. சக்கரமைசிஸ் சர்வீசியே சீஸ், அஸ்பர்ஜில்லஸ் நைசர் சிட்ரிக் ஆசிட், அசிட்டோபாக்டர் அசிட்டிக் ஆசிட் என்பது சரியான பதிலாகும்.
கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உயிரிகளை அதன் விளைபொருளோடு பொறுத்துக. லாக்டோபெசில்லஸ் என்பது தயிரை உருவாக்க பயன்படுகிறது. சக்கரோமைசிஸ் சர்வீசியே என்ற பூஞ்சையானது ஈஸ்டானது பாலடை கட்டி உருவாக்குவதில் பயன்படுகிறது. அஸ்பர்ஜெல்லஸ் நைஜரானது சிட்ரிக் அமில உருவாக்கத்தில் பயன்படுகிறது. அசிடோபாக்டர் அசிட்டி அசிட்டிக் அமில உருவாக்கத்தில் பயன்படுகிறது என்பது சரியான பதிலாகும். செலக்ட் த கரெக்ட் குரூப் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். நாஸ்டாக் அசோஸ்பைரிலும் நியூக்ளியோ பாலிஹிட்ரோ வைரஸ், பெசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஏபிட்ஸ், ட்ரைகோடெர்மா பக்லோ வைரஸ் பெசில்லஸ் துருஞ்சியன்சிஸ், ஆசிலட்டோரியா ரைசோபியம் அண்ட் ட்ரைகோடெர்மா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் யூ செலக்ட் த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ஸ் இஸ் கரெக்ட் யூ திங்க், பட் யூ ஸ்டடி த ஃபுல் ஆப்ஷன்ஸ் ஃபுல் லைன்ஸ். தேர்ட் ஒன் இஸ் த ட்ரைகோடெர்மா பக்லோ வைரஸ் அண்ட் பெசில்லஸ் துருஞ்சியன்சிஸ், தேர்ட் இஸ் த கரெக்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட், பட் செகண்ட் பார்ட் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் த டிசீஸ் காசிங் வைரஸ். அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான உயிர் கட்டுப்பாட்டு காரணி குழுவை தேர்ந்தெடுக்கும். நாஸ்டாக் அசோஸ்பைரிலும் நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ், பெசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் புகையிலை மொசைக் வைரஸ் ஏபிடுகள், ட்ரைகோடெர்மா பக்லோ வைரஸ் பெசில்லஸ் துருஞ்சியன்சிஸ், ஆசிலட்டோரியா ரைசோபியம் ட்ரைகோடெர்மா. சரியான உயிர் கட்டுப்பாட்டு காரணி நாஸ்டாக் அசோஸ்பைரிலும் நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய உயிரினங்கள், பெசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் சரி என்று நாம் நினைப்போம், ஆனால் புகையிலை மொசைக் வைரஸ் என்ற ஒரு நோயை உருவாக்கக்கூடிய வைரஸும் கடத்தக்கூடிய ஏபிட் என்று அழைக்கக்கூடிய கடத்திகள் இதில் வந்து விடுகிறது. அதான் செகண்ட் ஆப்ஷன் சரி கிடையாது. ட்ரைகோடெர்மா பக்லோ வைரஸ் பெசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் சரியான பதில். நாலாவது ஆப்ஷன் ஆசிலட்டோரியா ரைசோபியம் ட்ரைகோடெர்மா. ட்ரைகோடெர்மா கட்டுப்படுத்தக்கூடியதுதான், ஆனால் ஆசிலட்டோரியா ரைசோபியம் போன்றவை நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய உயிரினங்களாக வந்து விடுகிறது. த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபேசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். G1, S, G2, M இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ். செல் சுழற்சி நிலைகளின் சரியான தொடர் வரிசை G1, S, G2 and M. ஆனால் நீங்கள் செல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் செல் சுழற்சியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இங்கே இருக்கு, ரெண்டாவது இது மாதிரி இது ஒரு அதே ஒரு ஏரியாவிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெத்தட் ஆஃப் இன்சிட்டு கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி? சாகட் க்ரோ, பயோஸ்பியர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பின்வருவனற்றில் எது உயிரின பன்மயத்தில் உறைவிட வள உள்பாங்கு உள்வளப்பாங்கு முறை அல்ல? உறைவிட உள்வளப்பாங்கு இன்சிட்டு மெத்தட் இஸ் நாட் எ இன்சிட்டு மெத்தட். புனிதச்சோலை, உயிர்கோள பாதுகாப்பு, வனவிலங்கு சரணாலயம், தாவரவியல் பூங்கா. தாவரவியல் பூங்கா இஸ் த என்பது சரியான பதிலாகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாஸ் ஆஃப் கேசஸ் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓசோன் என்பது O3 என்று அழைக்கப்படும். ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் அதுவும் கிடையாது. நைட்ரஜன் சல்ஃபர் டை ஆக்சைடு அதுவும் இல்லை. இங்கு கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் இஸ் த கரெக்ட். பின்வருவனவற்றில் எந்த வாயுக்களின் இணை பசுமை இல்ல விளைவுக்கு முக்கிய காரணமாகும்? கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் என்பது பசுமை இல்ல விளைவுக்கு முக்கிய காரணமாகும். இந்த காரணிகள் எங்கிருந்து வெளிப்படுகிறது என்று பார்த்தால் டூ வீலர் ஃபோர் வீலர் ஆட்டோமொபைல்ஸ் மூலமாகும், மற்றும் நம் வீடுகள் பயன்படுத்தக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் மற்றும் ஏசி போன்ற சாதனங்களிலிருந்து வெளியேறக்கூடிய சிஎஃப்சி என்று அழைக்கக்கூடிய குளோரோ ஃபுளோரோ கார்பன் போன்றவை பசுமை இல்ல வாயுக்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றவை. பெர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸ் இன் த சீட் இஸ் நோன் அஸ் ஸ்டெக்மன், சலாசா, பெரிஸ்பம் அண்ட் ஹைலம். பெரிஸ்பம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விதைகளில் நிலைத்திருக்கும் நியூசெல்லஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெரிஸ்பம் நிலைத்திருக்கக்கூடிய திசு பெரிஸ்பம் என்று அழைக்கப்படும். டெக்மன் என்பது உரை, டெக்மன் அண்ட் டெஸ்டா. சலாசாஸ் ஒரு பகுதி, ஹைலம் என்று அதில் இருக்கக்கூடிய ஒரு துளை. பெரிஸ்பம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Following statement describe the characteristic of the enzyme restriction endonuclease. Identify the incorrect statement. Identify the incorrect statement. The point. The enzyme recognizes a specific palindromic nucleotide sequence in the DNA. The enzyme cut DNA molecule at identical position within the DNA. The enzyme binds DNA at specific sites and cuts only one of the two strands. The enzyme cuts the sugar phosphate backbone at specific sites on each strand. The incorrect statement. The restriction enzyme is called as molecular scissor. It cuts the DNA molecule in the particular site. But you see the options in the second time, answered in the third time.
The enzyme binds DNA at specific site and cuts only one of the two strand. ஒரு ஸ்டாண்ட்ல தான் கட் பண்ணுறோம் பட் பைண்ட் பண்ணும். த பைண்டிங் ஒர்க் ஃபார் ஒன்லி டிஎன்ஏ லைகேஸ் பட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இஸ் அ மாலிகுலர் சிஸ்டர் இஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பின்வருவனற்றுள் எது வரையறை எண்டோநியூக்ளியஸ் நொதியினை பற்றிய தவறான கூற்று. நொதியானது குறிப்பிட்ட பாலிண்ட்ரோமிக் நியூக்ளியோடைட் தொடர்களை டிஎன்ஏவில் கண்டறியும். நொதியானது டிஏன்ஏ மூலக்கூறை குறிப்பிட்ட நிலையில் டிஎன்ஏவினுள் வெட்டும். நொதியானது டிஎன்ஏவினோடு குறிப்பிட்ட பகுதிகளில் இணைந்து இரட்டை இழைகளில் ஒன்றை மட்டும் வெட்டும். நொதியானது ஒவ்வொரு இழையிலும் சர்க்கரை பாஸ்பேட் சட்டத்தை குறிப்பிட்ட இடங்களில் வெட்டும். இங்கு தவறான கூற்று, நொதியானது டிஎன்ஏவினோடு குறிப்பிட்ட பகுதியில் இணைந்து, இந்த இணைக்கக்கூடிய வேலை என்பது டிஎன்ஏ லைகேஸ்க்கு உரியது. ஆனா இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ லைகேஸ் ஆனது மூலக்கூறு பசை என்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆனது மூலக்கூறு கத்திரிக்கோல் என்றும் அழைக்கப்படும். அப்ப வெட்டக்கூடியதுதான் இதனுடைய வேலை, அதுதான் தவறான கருத்து. Which of the following is true for golden rice? It has yellow grains because of gene introduced from the primitive variety of rice. It is a vitamin A enriched with a gene from daffodils. It is a pest resistant with a gene from Bacillus thuringiensis. It is a drought tolerant developed using Agrobacterium vector. Here, which of the following is a true for golden rice? Golden rice, regarding in biotechnology, applications of biotechnology, the main character, main aim of the golden rice is the enrich the vitamin content, vitamin A content in the rice. Here, it is a vitamin A enriched rice with a gene from daffodil plant is the கரெக்ட் ஆன்சர். பின்வருவனற்றுள் எது பொன்னிற அரிசி குறித்த சரியானது? முற்கால அரிசி ரகத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு ஜீன் சேர்க்கப்பட்டதன் மூலம் இதன் தானியங்கள் மஞ்சள் நிறமாக உள்ளன. டஃபோடில் தாவரத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு ஜீன் மூலம் விட்டமின் ஏ செறிவூட்டப்பட்டது. பசில்லஸ் துருஞ்சியன்சிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஜீன் மூலம் தீங்குயிர் தாக்காத தாவர ரகமாக உள்ளது. இது அக்ரோபாக்டீரியம் கடத்தியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வறட்சி தாங்கும் ரகமாகும். சரியான பதில், டஃபோடில் என்ற தாவரத்திலிருந்து அந்த கரோட்டின் உற்பத்திக்கான பீட்டா கரோட்டின் உற்பத்திக்கான ஜீனை பிரித்தெடுத்து கொண்டு வந்து அரிசியை உண்ணக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே கண் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக, தொல்லைகள் வராமல் இருப்பதற்காக, ஜிரோப்தால்மியா என்ற நோய் வராமல் இருப்பதற்காக விட்டமின் ஏ என்ற பொருள் நிறைந்த ஒரு அரிசியை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது சரியான பதிலாகும். மேட்ச் த காலம் ஏ வித் காலம் டூ. சாப்ரோஃபைட், பாரசைட், லைக்கன்ஸ் அண்ட் மைக்கோரைசா. இந்த கேள்வி கூட ஒரு ஆறாம் வகுப்பு கேள்வி ஆகத்தான் இருக்கும். திஸ் இஸ் அ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன். சாப்ரோஃபைட், இட் இஸ் த ஆர்கானிசம்ஸ், ஜென்ரலி த ஆர்கானிசம் கிளாஸிஃபைடு பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். சாப்ரோஃபைட், பாரசைட், எக்டோ பாரசைட் அண்ட் எண்டோ பாரசைட் லைக் தட். த சாப்ரோஃபைட் டீகம்போசிஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். Parasite, it is a living on plants and animals. It depends on the plant living organisms. Lichens, it is the symbiotic association of algae and fungi. Mycorrhiza, symbiotic association of fungi with higher plants roots is the correct option. 11 12 உடன் பொறுத்துக. சாருண்ணி, ஒட்டுண்ணி, லைக்கன்கள், பூஞ்சை வேரிகள். இது ஒரு ஆறாம் வகுப்பு வினாவாக இருக்கும். அந்த ஆறாம் வகுப்பு பாடத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. உயிரினங்களானது ஊட்ட முறையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. சாருண்ணி, ஒட்டுண்ணி, அக ஒட்டுண்ணி, புற ஒட்டுண்ணி, லைக்கன்கள், பூஞ்சை வேரிகள் என்று பல்வேறு வகையில வகைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது சாருண்ணி என்பது தன்னுடைய உணவிற்காக இறந்த அழுகிய கரிமப் பொருட்களை சார்ந்து வாழும். ஒட்டுண்ணி என்பது உயிருள்ள தாவர மற்றும் விலங்குகளை தன்னுடைய உணவிற்காக சார்ந்து வாழும். லைக்கன்கள் என்பது பாசிகள் மற்றும் பூஞ்சைகளுக்கு இடையேயான ஒரு ஒருங்குயிரி கூட்டுயிர் வாழ்க்கை முறையாகும். பூஞ்சை வேரி என்பது பூஞ்சைகளுக்கும் உயர் தாவர வேர்களுக்கும் இடையேயான ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை முறையாகும். இதுதான் சரியான பதில். Which of the following statement is incorrect? Prions consists of abnormally folded proteins. Viroids lack of protein coat. Viruses are obligate parasites.
இன்ஃபெக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் இன் வைரசஸ் இன் த ப்ரோட்டீன் கோட், இவற்றில் எது தவறான கூற்று? பிரியான்கள் அசாதாரணமாக மடிக்கப்பட்ட புரதங்களை கொண்டது. விராய்டுகள் புரத உரையற்றவை. வைரஸ்கள் கட்டாய ஒட்டுண்ணிகள். வைரஸ்கள் புரத உரை அதன் நோய் காரணியாக செயல்படும். வைரஸ்கள் புரத உரை மற்றும் அதன் நோய் காரணியாக செயல்படும் என்பது தவறான பதிலாகும். In some plants, the female gamete develops into embryo without fertilization. This phenomenon is known as parthenogenesis. சில தாவரங்களில் கருவுறுதல் நிகழாமலேயே பெண் கேமிட்டுகள் கருவாக உருவாறும் நிகழ்வு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கருவுரா இனப்பெருக்கம், பார்த்தினோஜெனிசிஸ் என்று அழைக்கப்படும். கருவுரா இனப்பெருக்கம் என்பது சரியான பதில். வாட் இஸ் த சைட் ஆஃப் பர்செப்ஷன் ஆஃப் போட்டோ பீரியட் நெசசரி ஃபார் இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் இன் பிளான்ஸ்? லீவ்ஸ். தாவரங்களில் பூ பூத்தலை தூண்ட தேவையான ஒலிக்காலம் எவ்விடத்தில் உணரப்படுகிறது? இலைகள் மூலமாக உணரப்படுகிறது. A gene locus has two alleles. A, capital A and small a. If the frequency of dominant allele A is 0.4, then the what will be the frequency of homozygous dominant, heterozygous and homozygous recessive individuals in the population? Option 4 is the correct answer, 0.16 m and 0.48 capital A and small a, 0.36 small a, small a is the correct option. ஒரு ஜீன் குறியிடத்தில் இரண்டு அல்லீல்கள் ஏஏ உள்ளன. ஒரு இனக்கூட்டத்தில் ஓங்கிய அல்லீல் ஏவின் அலைவன் 0.4 ஆக இருந்தால் ஹோமோசைகஸ் ஓங்கு தன்மை, ஹெட்ரோசைகஸ் மற்றும் ஹோமோசைகஸ் ஒடுங்கிய தன்மை உயிரினங்களில் அலைவன் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் மேப் யூனிட் சென்டிமார்கன் இஸ் அடாப்டட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெனடிக் மேப்ஸ்? A unit of distance between genes on chromosome representing 1% crossing over is the correct answer. எந்த மரபணு வரைபடத்தினை உருவாக்கும் பொழுது எந்த வரைபட அலகு சென்டிமார்கன் பயன்படுத்தப்படுகிறது? குரோமோசோம்களின் ஜீன்களுக்கு இடையேயான தூர அலகு 1% குறுக்கெதிர் மாற்றத்தினை குறிக்கும். பைனஸ் சீட் கனாட் ஜெர்மினேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் வித்தவுட் பங்கல் அசோசியேஷன். திஸ் இஸ் பிகாஸ் இட் ஹாஸ் ஆப்ளிகேட் அசோசியேஷன் வித் மைக்கோரைசா. பைனஸ் விதைகளால் பூஞ்சைகளின் உறவு முறை இல்லாமல் முளைக்கவும் நிலைத்திடவும் இயலாது. ஏனென்று கேட்டால், பூஞ்சை வேரியுடன் கட்டாய உறவு முறை கொண்டிருக்கும் ஜிம்னோஸ்பம் தாவரமான பைனஸ் ஆனது பூஞ்சை வேரிழைகளோடு தொடர்பிலே இருக்கும். அவை இல்லை என்றால் அவற்றால் உயிர் வாழவும் முளைக்கவும் முடியாது, நிலைத்திடவும் முடியாது என்பது சரியான பதில். The frequency of recombination between gene present on the same chromosome as a measure of the distance between genes was explained by Alfred Sir Stephen. ஒரே குரோமோசோமில் அமைந்த ஜீன் இணைகளின் மறுசேர்க்கை நிகழ்வின் மூலம் ஜீன்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிட இயலும் என்பதை விளக்கியவர் ஆல்பர்ட் ஸ்டீவன் ஆவார். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்கலாஜிக்கல் பிரமிட் இஸ் எ ஜென்ரலி இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன் த சீஸ் இன்வெர்டட் பிரமிட். இவற்றில் எந்த சூழ்நிலை கோபுரம் பொதுவாக தலைகீழாக இருக்கும்? கடல் உயிர்த்தரல் கோபுரமானது தலைகீழாக இருக்கும் என்பது சரியான பதில். ஃப்ரம் த எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிட்டென்ஷன் ஆஃப் த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வித் டெவலப்பிங் யங் எம்பிரியோ அண்ட் த பேரண்ட்ஸ் ஸ்போரோஃபைட் ஃபார் சம்டைம்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் இன் ரெடோஃபைட்ஸ். ரெடோஃபைட்ஸ் என்ற பரணி தாவரங்கள். பரிணாம பார்வையின்படி வளரும் இளம் கருவுடன் கூடிய பெண் கேமிட்டோஃபைட்டுகள் சிறிது காலம் ஸ்போரோஃபைட்டில் தங்கிவிடுகிறது. இது எதில் முதலில் காணப்பட்டது என்று கேட்டால் டெரிடோஃபைட்டுகளில் காணப்படுகிறது. டெரிடோஃபைட் என்ற பரணி தாவரங்களில் இது காணப்படுகிறது. தயோபெசிலஸ் இஸ் எ குரூப் ஆஃப் பாக்டீரியா ஹெல்ப்ஃபுல் இன் கேரிங் அவுட் ஆஃப் டீநைட்ரிஃபிகேஷன். தயோபெசிலஸ் வகை பாக்டீரியங்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உதவுகின்றன. நைட்ரஜன் நீக்க பணிகளில் இவை உதவுகின்றன. Which of the following statement given below is not true about formation of annual rings in trees? Not true. The annual rings are not prominent in trees of temperate regions is not true is the correct answer. கீழ்கண்டவற்றுள் மரங்களில் ஆண்டு வளையங்கள் தோன்றுதல் குறித்த எந்த கூற்று உண்மையானதல்ல? மிதவெப்ப மண்டல பகுதியில் வளரும் மரங்களில் ஆண்டு வளையங்கள் தெளிவாக காணப்படுவதில்லை என்ற கூற்று உண்மையானதல்ல. ஆண்டு வளையங்கள் என்பது பொதுவாகவே உருவாகக்கூடிய இருவித்தலை தாவரங்களுடைய பண்பாகும். இது கேம்பியத்தினுடைய செயலால் உருவாகிறது.
இந்த ஆண்டு வளையங்களை பற்றி படிக்கக்கூடிய இயல் துறையானது டென்ட்ரோக்ரோனாலஜி என்று அழைக்கப்படும். The study of annual rings used to study the age of the plants. The study of aging is known as dendrochronology. Which one of the following statement regarding post-fertilization development in the flowering plants is incorrect? Ovule develops into embryo sac. Is the incorrect? பூக்கும் தாவரங்களில் கருவுறுதலுக்கு பின் நிகழும் மாற்றங்களை குறித்த எந்த வாக்கியம் தவறானது? எப்பயுமே கேள்வி பார்க்கும்போது கடைசி வார்த்தை வரை நன்றாக படிக்க வேண்டும். தவறானது, சரியானது, சரியாக பொருத்தப்பட்டுள்ளது, தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. இங்கு தவறானது, சூலானது கருப்பையாக மாறுகிறது என்பது இன்கரெக்ட். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் சுகர் இன் ஃப்ளோயம்? இட்ஸ் அ பை டைரக்ஷனல், நான் மல்டி டைரக்ஷனல், அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட். இங்க பாருங்க, இந்த டிரான்ஸ்லிகேஷன் இது செகண்ட் கொஸ்டின். ஜைலம் ஃப்ளோயம் ஏற்கனவே சொன்னோம், அந்த அடிப்படையில் இது ரெண்டாவது கொஸ்டின். இட் இஸ் எ டவுன்வர்ட் மூமெண்ட். வை ஃப்ளோயம் ஹேஸ் அ டவுன்வர்ட் மூமெண்ட்? ஃப்ளோயத்தில் சர்க்கரைகளின் நகர் எத்திசையில் இருக்கும்? கீழ்நோக்கிய திசையில் இருக்கும். இரு திசை திசைகளற்றது மேல் நோக்கிய அப்படின்ற நாலு ஆப்ஷன் இருக்கு. கீழ்நோக்கிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜைலம் மேல் நோக்கு கடத்தக்கூடிய தன்மையுடையது. நீரையும் நீர் சார்ந்த கரைந்த பொருட்களையும், ஃப்ளோயம் உணவும் உணவில் உணவு பொருட்களையும் கீழ்நோக்கி கடத்தும் என்று சொல்லி. அந்த வகையில் ஃப்ளோயத்தில் சர்க்கரைகளின் நகர் கீழ்நோக்கி என்பது சரியான பதில். பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வில் இரண்டு கேள்விகள், இரண்டு இடங்களில் கேள்விகள் ஒரே தலைப்பில் இருந்து, பொதுவாக அது மாதிரி வராது. இந்த எக்ஸாம்ல மட்டும் ரெண்டு ஒரே டாபிக்ல இருந்து ரெண்டு ரெண்டு கேள்வி வந்திருக்குன்னா, ஒன்று ஜைலமும் இன்னொன்று செல் சைக்கிள் இருந்து கேள்விகள் வந்திருக்கு. இதை மீண்டும் ஒரு முறை இரண்டு முறை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீட் என்பது எவ்வளவு எளிமையான தேர்வு என்பது ஒரு 4-5 ஆண்டுகள் கேள்விகளை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க, இல்லை என்னோட மெயில் ஐடியில் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணீங்கன்னா அதுக்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.